இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரே டைமில் தளபதியோட பிஸ்டும் ராகிபோட விட்டும் ரிலீஸ் ஆச்சு ஒரு நாள் தான் இடைவெளி ஆனால் பிசி படத்தோட ரிசல்ட் நம்ம என்னளுக்கு தெரியும் அதே சமயத்தில் கேஜிஎஃப் டூ படத்துக்கு நாளுக்கு நாள் வந்து வசூல் அதிகமாயிட்டே போகுது அந்த படத்துக்கு டிக்கெட் கிடையாதா அந்த படத்தை ஏன் தியேட்டர் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு மக்கள் இணையதளத்தில் அளவுக்கு அந்தளவுக்கு டூ வந்து பம்பர்கிட்ட இருக்குது தமிழ் சினிமாவில் இப்போது கேஜிஎஃப் டூவோட படத்தோட மிகப்பெரிய வெற்றி காரணமே அந்த படத்தின் திரைக்கதை அதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆக்ஷன் பில்டப்லாம் இருந்தாலும் கூட படத்தோட அடிநாதமே ஒரு அம்மாவோட பிடிவாதமும் ஆசையும் தான் ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய மூல காரணமே அந்த படத்தை சொல்லப்பட்ட அம்மா சென்டிமெண்ட் தான் இப்போது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா சில வாரங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் அதாவது பிப்ரவரி இருபத்தி தேதி ரிலீஸ் ஆனால் தலை அஜித்தோட படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஆனால் அந்த படத்தோட மைனஸா என்ன சொல்லப்படுதுன்னா அந்த படத்தில் வந்த அம்மா சென்டிமெண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து நம்ம தளபதி ரசிகர்களெலாம் வேடிக்கையாக ட்ரோல் பண்ணாங்க அம்மா சாப்பிட்டு ஆறு நாள் ஆச்சு அப்படின்னா சொல்லி அஜித் ரசிகளை வெறுப்பேத்துனாங்க இப்போ அந்த அம்மா சென்டிமெண்ட் தான் வலிமை படத்துக்கு பின்னடைவு அப்படின்னா அதைத்தான் இங்க கேலி பண்ணாங்கன்னா இப்போ போட்டியா வந்திருக்க கேஜி டூ படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி காரணமே அதே அம்மா சென்டிமெண்ட் தான் ஸோ கத்தி எடுத்தவன் தான் சாவான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சென்டிமெண்டை வச்சு ட்ரோல் பண்ண நீங்க இப்போ இன்னொரு அம்மா சென்டிமெண்ட் படத்தால் வந்து வீழ்ந்துட்டீங்க அப்படின்னு இணையதளத்தில் வந்து தளபதி படத்தோட பீஸ்ட வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க எது எப்படியோ எந்த ஒரு திரைக்கதையும் இது ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிதான் எல்லாருமே எழுதுறது அது வலிமைப்படத்துக்கு திரைக்கிறதுன்னு வினோத் ஆகட்டும் இல்லை தளபதியோட பீஸ் படத்துக்கு திறக்கிறதுன நெல்சன் ஆகட்டும் கேஜிஎஃப் டூக்கு திரைக்கிறதுன பிரசாந்த் நீலாகட்டும் ஸோ எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் முழு மூச்சாக வெறி கொண்டு உழைக்கிறாங்க ஆனால் அந்த படத்தில் எடுபடாத விஷயங்களை வச்சு இதனால் தான் இந்த படம் ஓடலை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படிங்கிறது இந்த கேஜிஎஃப் டூ படத்தின் மூலம் நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நம்பலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க இதை கவுண்ட் பாஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்